பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா போலாம். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா. இப்ப பணத்தை கட்டி மெம்பர் ஆயிடுங்க. பின்னாடி இருக்கிற எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மெம்பர்ஷிப் பத்திரம் இருக்கு, அதுல கையெழுத்து போட்டு பணம் கட்டிட்டு உங்க ரசீத வாங்கிக்கோங்க. போங்க. போங்க. ஓய், நம்ம ஊர் மக்களும் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்கள்லாம் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்க முதல்ல சந்தோஷமே வந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இந்த பழமொழி கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, இந்த நெல்லுக்கு பாயிற நீர் புல்லுக்கு பாஞ்சா நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி உன் கூட வந்ததுனால எனக்கும் நல்லா மரியாதை கிடைச்சது, சந்தோஷம். அப்படிதானா? என்ன, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு ஏதோ யோசனையிலே இருக்கா? மச்சான் சென்னைக்கு போயிருக்காரு, அங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கவலையில இருக்கிறியா? ஆமாம்மா. என்னம்மா, மச்சான் என்னவோ வெளியூருக்கு போயிருக்க மாதிரியும் அவர் வர்றதுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆற மாதிரிலாம் நீ மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிற? போன்ல பேசலான்னு பார்த்தா அண்ணன் செலுக்கு காலே போக மாட்டேங்குது. அது செல்லு என்னாச்சுன்னே தெரியல. போன்ல பேசியிருந்தா கூட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நீ கவலைப்படாத. நீ எப்படி உன் அண்ணன் கிட்ட பேச முடியலன்னு கவலைப்படுறியோ அதே மாதிரிதான் மச்சானும் கவலைப்படுவாப்புல. பேச முடியாம கஷ்டமும் பட்டிருப்பாப்புல. நைட்டு பஸ் ஏறினா காலைல வந்துருவாப்புல. தங்கம், அதே யோசிச்சுட்டு இருக்க, வீடு மீட்டிங்ல எவ்வளவு பேர் பாத்தியா? ஆமா, நான் கூட இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆனா பாதிக்கு மேல எனக்காக வந்தவங்க இல்ல, என் அண்ணன் முகத்துக்காக வந்தவங்க. இருக்கலாம் இருக்கலாம். இருந்தாலும் உன் பேச்ச நம்பி இந்த ஊர்காரங்க இத்தனை பேரும் பணம் கட்டுறதுக்கு வந்திருக்காங்க பாத்தியா? உன்னால நம்ம ஊர் மக்களே குடிசை வீட்டுல இருந்து அடுத்த லெவலுக்கு போக போறாங்க. இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இந்த திட்டம் மட்டும் நல்லபடியாக நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே உன்னை மறக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, வீடு வாங்குற ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் உன் ஃபோட்டோ மாட்டி வைக்க போகிறாங்க. நீ வேணா பாரு, இது நடக்கும். வண்டியில் ஏத்துங்க மேடம். மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம். மேடம் இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி பல குடும்பங்களை வாழ வச்ச பையன் சிண்ட்ராஸ். அப்படிப்பட்ட சிண்ட்ராஸ கைது பண்ணி கூட்டி போகாதீங்க தாயே, உங்களை கையெடுத்து கூப்பிடாதா. சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேரும் வண்டியில ஏத்துங்க. ஐயோ ஐயோ பொண்ணி, எனக்கு எங்கள் அடிக்க வந்தப்போ அண்ணன் காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுற மாதிரி கனவு வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனையும் பொண்ணையும் போலீஸ் கைது செஞ்சு கூட்டிட்டு போற மாதிரி விபரீதமான கனவு வருது. இப்ப ஜீவ சமாதியோட விளக்கு ஒளி உருவம் வந்துட்டு போன உடனே அண்ணனையும் பொண்ணையும் போலீஸ் ஜீப்ல ஏத்தி கொண்டு போறாங்க. நான் போலீஸ்காரங்க கிட்ட கெஞ்சி கதறி அழுவுற மாதிரி கனவு வருது. சரவண கொலகேஸ் போதாகரமாகி அண்ணனையும் பொண்ணையும் வாழ விடாம செஞ்சிருமா?
அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக நான் பட்ட வலி, வேதனை, அவமானம் எல்லாம் வீணா போயிடுமா? விளக்கு ஒளி உருவம் என்னையும் என் மூலமா எல்லாரையும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அண்ணன் சென்னையில இருந்து வந்ததும் கனவு பத்தி சொல்லி என்ன செய்யலான்னு கேக்கணும். தங்கம் சொல்லுங்க. நீ தாண்டி சொல்லணும், திடீர்னு அலற, நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏதோ என் அண்ணன் ஏதோ தப்பு பண்ணல, விடுவிடுன்னு சொன்ன, என்னாச்சு? ஏதா கனவு காண்டியா? ஆமா, கெட்ட கனவுதான். பெரும்பாலும் கனவு கண்டா பழிக்கவே பழிக்காது, அதுவும் பகல் கனவு சுத்தமா பழிக்காது. அப்படி இருக்கிறப்ப நீ எதை நினைச்சு பயப்படுற? பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு முன்னாடி சில பேரு ஏதோ ரோடு போடணும்னு சொல்லி கோஷம் போட்டாங்க, அதான் அலறிட்டேன். தங்கம என்ன, நீ பஞ்சாயத்து ஆபீஸ்ல சின்னதா மக்கள் கோஷம் போட்டதுக்கு நீ இப்படி பயப்படுற? இன்னும் எவ்வளவு விஷயம் எல்லாம் நீ சமாளிக்கணும், மக்கள் பிரச்சனை எல்லாம் நீ தான் தீக்கணும், அப்பல என்ன பண்ணுவ? என்னடி நீ, சின்ராசு மச்சானோட தங்கச்சி, ராஜ பாண்டியோட பொண்டாட்டி, இதெல்லாம் பார்த்து பயப்படலாம். மணி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நான் தைரியமா இரு. ஆனா தங்கமே, எங்க அண்ணனை விட்டுருங்க, அவர் எதுவும் தப்பு செய்யல அப்படிலாம் சொல்லி ஏதோ பெணாத்தினிய. அது என்னது, பொதுமக்கள் கோஷம் போட்டதுல உங்க அண்ணன் இங்க வந்தாரு? அப்படியா கத்துன? தெரியலையுமாமா, நீங்க சொல்லவும் தான் தெரியுது. சரி வாங்க போலாம். வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல, வாங்க போலாம். அப்படின்னா போலாம். என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா? நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லவா? நம்மளுக்கு இன்னும் எத்தனை குழந்தை போறோம், அதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம், அவங்களெல்லாம் எங்க படிக்க வைக்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. அப்படிதானே மாமா? அந்த லிஃப்ட் எடுங்க. ஏன், என்னாச்சு? சொன்ன கேளுங்க.